நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான சயின்ஸ் ஃபிக்ஷன் டைம் ட்ராவல் மூவிலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மூவி வந்து கட்டாயம் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ராவல் மூவியை வந்து யாருமே வந்து எடுத்ததே கிடையாது, புதுசாக வந்து எடுத்துருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தலையை சுற்றினாலும் வேற லெவலில் இருக்குங்க. இந்த படத்தோட பேர் பெரிபெரல், சீசன் ஒன்னோட ஃபஸ்ட் எபிசோடு. வாங்க பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அண்ணன் தங்கச்சி உட்காந்து ஒரே இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது வந்து 2099, அதாவது ஃபியூச்சரில் நடந்த ஒரு வாக்குவாதம். அவங்கள பற்றி நம்ம சொல்கிறது செகண்ட் எபிசோடில் சொன்னால் உங்களுக்கு புரியும். இது நம்ம ஹீரோயின் ஃபிலின். இவங்க அம்மாவுக்கு வந்து பிரெயின் டியூமர் வந்துருக்கும். ஸோ வந்து உயிருக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்று இல்லையா, அதனால் வந்து இவன் தான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இவங்க அம்மாவுக்கு வந்து மாத்திரை தேவைப்படும். மாத்திரைனா சாதாரண மாத்திரமாக இல்லை, இது வந்து ட்ரக்ஸ் மாதிரி ஒன்று. இது வந்து பெரும்பாலும் வெளிய இடத்துலையும் கிடைக்காது, கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. இதுதான் ஃபிலினோட அண்ணன் பர்டன். இவன் எப்பவுமே விஆர் கிளாஸை போட்டு கேம் வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பான். இவனை பார்க்க தான் நம்ம ஃபிலின் வந்து வந்திருக்கிறா. நம்ம பர்டனுக்கு அவ்வளோக்குள்ளலாம் வந்து கேம்லாம் விளாட தெரியாது. ஆனால் நம்மளோட ஃபிலின் பூந்தோட சிறுவா கேம்லாம் நம்ம ஃபிலின் எதுக்கு வந்திருப்போம் அப்படின்னா இவங்க அம்மாவோட மாத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிக்கிட்டு இருக்கு, இதை வாங்கணும், காசு வேணும். இதை வந்து அவங்க அண்ணன் கேட்க தான் வந்திருப்பான். ஆனால் வந்து அவங்க அண்ணன் இல்லை, இந்த கேமில் இருக்கிற மிஷினை முடிச்சாதான் எனக்கே வந்து காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல பர்டன் ஃபிளைன்ட்டு அந்த ஒரு மிஷினை எப்படியா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரு அப்படின்ட்டு சொல்ல ஃபிளைனும் அந்த விஆர் கிளாஸை போட்டுட்டு வேற லெவலில் வந்து பூந்து விளாண்டுக்கிட்டு இருப்பான். இந்த ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிற இயர் என்னன்னா 2032. 2032 விஆர் கிளாஸில் மட்டும்தான் வந்து கேம் விளாட்ற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஃபுல்லாக வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி தான். நம்ம ஃபிலின் வந்து வேலைக்குலாம் வந்து போகல, ஃபுல்லாக அவங்க அம்மா வந்து வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்போ இந்த கேமில் கடைசி மிஷினு ரொம்ப கஷ்டமான முடையும் அசால்ட்டாக முடிச்சுட்டு ஃபிலினும் நான் வந்து டவுன் வர போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறேன். என்னடா கேமில் வந்து வின் பண்ணிட்டா அமௌண்ட் வந்து ஏறி இருக்கும். நம்ம ஃபிலினும் ஏடிஎம்ல தான் பணம் எடுத்துக்கிட்டு இருப்பாள். ஏடிஎம்ல வந்து பெரும்பாலும் யாரும் வந்து பணம் எடுக்க மாட்டாங்க அந்த ஊரில், ஃபுல்லாக ஆன்லைனில் மாறினதுனால மக்கள் எல்லாருமே வந்து மாறிட்டாங்க. கேஷ் வந்து இந்த ட்ரக்ஸ் டீலிங்கு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் கேஷாக வந்து எடுப்பாங்க. நம்ம ஃபிலினும் கேஷ் எடுத்துகிட்டு வெளியே வர இங்கே ஒரு போலீஸ்காரன் ஃபஸ்ட் இவனோட பேர் சொல்லி ரேம் பேர் டாமி. நம்ம ஃபிலினும் டாமியும் ஒன்றா வந்து படித்தவங்க. நம்ம ஃபிலினுக்கு இந்த டாமி மேலே ஒரு சின்ன ஒரு க்ரஷ்ன்னே வச்சுக்கலாம். டாமியும் எதுக்கு கேஸ் எடுத்துகிட்டு வர அப்படின்ட்டு சும்மா ஆட்டுக்கு வந்து கேட்பான். ஃபிலின்னு ஒரு சின்ன தேவை இருக்குது, அதனால் வந்து கேஸை வந்து எடுத்துருக்கிறேன் அப்படின்ட்டு யோ ஆட்டில் ஜாலியாக பேசிட்டு போயிடுவா. நேரம் எங்கே போகிறேன் அப்படின்னா இன்னொரு ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ண போகிறேன், நான் ஃபிலினை பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்ல இவ ஃபஸ்ட் இவளோட பேரை சொல்லிடலாம். இவளோட பேர் வந்து பில்லி. எல்லா ஃப்ரெண்டையும் ஏற்றிடுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாள் இல்லையா, அதேமாரி தான் பில்லியும். ஏ உன் மனசுக்குள்ளே இருக்கிறத பேசிடு, ரொம்ப நாள் இப்படியே இருக்காத அப்படின்ட்டு ஓட்டில் ஏற்றி விட்டு அவள் ஒரு வேலைக்கு வந்து போயிடுவாள். நம்ம ஃபிலினும் அங்கே இருக்கிற வேஸ்ட்லாம் தூக்கி குப்பத்தட்டில் போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒரு கவர் மட்டும் பிஞ்சிடும், உள்ளக்க வந்து டாமியோட பொம்மை வந்து இருக்கும். இதை பார்த்தோன்னே நம்ம ஃபிலினுக்கு இதை எதுக்கு இங்கேயே போட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒட்ட வச்சு பார்ப்பான். ஆனால் ஒட்டாது வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துருப்பான். ஆனால் வந்து இவங்க அண்ணன் பர்டனோட ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேரும் வந்து வந்துடுவாங்க. பர்டனுக்கு பார்சல் வந்துருக்கு. இந்த பார்சல் என்ன இருக்கும் அப்படின்னா புதுசாக வந்து கேம் விளையாடுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்னாலஜி மூலியமாக இருக்கும். பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமானா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டிவைஸ் வந்து ஃப்ரீயாக அங்கே இருக்கிற ஒரு கம்பெனி வந்து அமுச்சு விட்டுருப்பாங்க இவங்களுக்கு. பர்டனோட ஃப்ரெண்டுங்களும் எப்படி உங்கள் அண்ணன் ஆட மாட்டான் நீ இருந்தாலும் ஆட போகிற, இதை வாங்கினதுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தாங்க நீனே ஸ்கேன் பண்ணிடு அப்படின்ட்டு பர்டனோட ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேர் சொல்ல நம்ம ஃபிலினே வந்து அந்த ஒரு டிவைஸ் வந்து ஸ்கேன் பண்ணிடுறா. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக அவங்க அண்ணன்ட்ட கொடுக்க, உன் அண்ணனும் ஒரு வழியாக வந்துட்டா சரி இதை வந்து டெஸ்ட் பண்ண வேண்டி நேராக வந்துருச்சு. அந்த கம்பெனியில் வந்து ஒரு கேம் இருக்கு, அந்த கேம் வந்து எப்படியா முடிக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆடுறதா உனக்கே தெரியுமில, நீ அந்த கேமை வந்து முடிக்கணும் அப்படின்ட்டு ஃபிலின்ட்ட சொல்ல ஃபிலின்னா என்னால் முடியாது அப்படின்ட்டு சொல்லுவா. ஆனால் பர்டன் நமக்கு வந்து கொஞ்சம் காசு தேவைப்படுது, இந்த கேமை வந்து முடிச்சதுக்கப்புறம் நிறைய அமௌண்ட் தரேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இதை வச்சு தான் அம்மாவுக்கு மாத்திரை நிறைய செலவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல நம்மளோட ஃபிலின்னும் சரி நீ சொல்லிட்டு இல்லை கேம் விளாண்டுருவோம் அப்படின்ட்டு இவ்வளோ ரெடி ஆகிட்டா. இவங்க என்னோ அதுக்கான செட்டப் எல்லாத்தையும் பண்ணிட்டு கேம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஃபிலின் நல்லா நம்பவே முடியல, என்னென்னா இது ஒரு புது டெக்னாலஜி. விஆர் கிளாஸ்னா கையில் வந்து மொபைல் ஃபோன் வச்சு ஆடுற மாதிரி இருக்கும், ஆனால் இதை வந்து மைண்ட் வச்சு கண்ட்ரோல் பண்ணி கேம் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஃபிலினோட ஃபர்ஸ்ட் மிஷின் என்னன்னா ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணி அவளை காரில் கூட்டிகிட்டு போய் ஒரு ஆளுங்கள்ட்ட வந்து ஒப்படைக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மிஷின். நம்ம ஃபிலின் வந்து பாடி நடக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டா, ஆனால் வந்து அந்த பாடி வந்து ஃபிலினோட பாடி மாதிரி இருக்காது, பட்டனோட பாடி. என்னென்னா கேமே வந்து பட்டன் கண்டி தான் அந்த கம்பெனிக்காரங்க வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட்டன் கண்டி தான் இந்த ஒரு மிஷினை வந்து முடிக்க வந்திருக்கிறா ஃபிலின். நம்ம ஃபிலினோட காத்தில் ஒரு ப்ளூடூத் டிவைஸ் வந்திருக்கும், அதை வச்சு தான் உள்ளக்க மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பா. உள்ளக்க ரெண்டுங்க ரோபோட்டுங்க நின்றுக்கிட்டு இருக்கும். இதை வந்து அப்படி ஃபேஸ் பண்ணிட்டு பாடிக்கு கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு குதிச்சு பார்ப்பா. இவன் மனசில் நினைக்கிறது அப்படி வந்து அந்த ஒரு பாடி வந்து செய்யுது. இவ்வளோ நம்பவே முடியல, இவன் அண்ணனோட உடம்புல ஃபிலின் இருந்தால் என்னெல்லாம் செய்வாளோ அதெல்லாம் வந்து அப்படி வந்து செய்ய முடியுது. நேரம் வந்து பாட்டிக்குள்ளே வந்து போயிடுறான். இப்போ எப்படி நம்ம ஒரு கேம் வந்து முடிக்கிறோம் அப்படின்றனா ஒவ்வொரு டாஸ்க்கை வந்து கொடுப்பாங்களா, அந்த மாதிரி வந்து இந்த ஒரு கேமில் இன்னொருத்தவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்மளோட ஃபிலின் வந்து முடியுதுக்காண்டி ஒரு பொண்ணை வந்து தேடிக்கிட்டு இருக்கா. ஃபிலின்னும் அந்த பொண்ணை கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த பொண்ணு வந்து உட்காந்து பேசு அப்படின்னு சொல்ல நம்ம தலைவனும் உட்காந்துடுறான். இந்த பொண்ணோட பேர் வந்து மரியல். மரியல் நம்ம ஃபிலின் வந்து ரொம்ப ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து பேசுவான். நம்ம மரியலுக்கு ஃபிலினை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும். மரியல் வந்து ஃபிலினை அவனோட வீட்டுக்கு கூட்டு போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருப்பான். மரியலை தாக்கணும் அப்படின்ட்டு ஃபிலின் நினச்சா அப்படின்ட்டுனா ஃபிலின் அந்த
பக்கத்தில் இருக்கிற ரோபோட் ரெண்டுமே சேர்ந்து போட்டு தெளிகிறோம். காருக்குள்ள சின்ன ரொமான்ஸ்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஃபிளின்னுக்கு இது வந்து ஒரு டாஸ்காக மட்டும்தான் வந்து தெரியுது. முன்னாடி வந்து ஒரு ரோபோட் இருக்குது. இதுக்கு தெரியாமல் மரியில் எப்படியாவது மயக்கமாட வைக்கணும், அதுக்காண்டி வந்து ஒரு மயக்க மறந்த வேறு எடுத்து வச்சிருக்கிறான். மரியலும் மயங்கிடுறான். ஆனால் அந்த ரோபோட் வந்து கண்டுபிடிச்சிருது. அந்த ரோபோட்டுக்கும் ஃபிளின்னுக்கும் பயங்கரமாக வந்து சண்டை நடக்குது. ஆனால் ஃபிளின் வந்து ரோபோட்டை போட்டு தெளிகிறான். நேராக காரை எடுத்துகிட்டு மரியில் ஒரு இடத்துல வந்து ஒப்படைக்க சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறான். நம்ம ஃபிளின்னுக்கு இந்த டாஸ்க்கை கொடுத்தது இந்த ஒரு பொண்ணு தான். இவளோட பேர் அலிட்டா. நம்ம ஃபிளின்னும் சொன்ன மாதிரி அந்த ஒரு டாஸ்க்கை முடிச்சுட்டு ஒப்படைச்சிடறான் அலிட்டாட்டா. அலிட்டா என்ன சொல்கிறான்னா, இந்த கேமில் இருக்கிற அலிட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, நீ உண்மை தான் அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனால் 10 வருஷத்துல நீ இறந்துருவேன். இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு வந்து நீ வேலை பார்க்க போகிற, அதுக்கப்புறம் உன்னைய போட்டு தள்ளிடுவாங்க. கேட்கறதுக்கெல்லாம் வேடிக்கையாக இருக்குல்ல, இப்போ உன்னோட வேலை முடிஞ்சு நீ போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நம்ம அலிட்டா சொல்லிட்டு அந்த ஒரு மிஷினை வந்து முடிக்கிறா. நம்மளோட ஃபிளின்னுக்கு இது ஒரு கேமாக மட்டும் தான் தெரியுது, ஒரு டாஸ்க்காக மட்டும் தான் தெரியுது. ஆனால் ஃபிளின்னால் இப்போ கூட நம்ப முடியல, என்னவோ இவ்வளோ கேம்குள்ளே இருந்த மாதிரியே இவளுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இதை வந்து அவங்க அண்ணன்ட்ட சொல்கிறான். அவங்க அண்ணனும் ஓ அப்படியா அப்படின்ட்டு சொல்லிட்டு காசை வந்து இவங்க கரெக்டாக அனுப்பிச்சு விட்டுட்டாங்க, என்ன வந்து நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஃபிளின்ட்ட சொல்ல, ஃபிளின் அப்படியே வந்து மயங்கிடுறா. என்னன்னா அந்த கேமை விளாண்டதுக்கு அப்புறம் இவளுக்கு என்னவோ வந்து ஒரு மாதிரி வந்து ஆயிடுது. இவங்க அண்ணனும் பதறிடுறான், தண்ணியெலாம் வந்து எடுக்கிறான். ஃபிளின் அவங்க அண்ணா இதெல்லாம் ஒன்று வேணாம், சின்ன கேர் தான், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இவளும் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ட்ரக்ஸ் மாத்திரை வாங்குறதுக்கு ஒரு பப்புக்கு வந்து போக வேண்டியிருக்கு. அங்கே ட்ரக்ஸை கொடுக்குறவங்க வெளியே கூட்டு வந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்மளோட பிரிட்டனோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து நோட் பண்ணிக்கிறான். இவனோட பேர் கார்னர். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால இவனோட காலு ஒரு கை வந்து போயிடும். ஃபிளின்னுமே அந்த மெடிசனை வந்து கேட்க அவங்க வந்து அல்ச்சாட்டியும் பண்ணுவாங்க, என்னாலலாம் கொடுக்க முடியாது, பணத்தையும் வாங்கிட்டு நான் அந்த மெடிசனை கொடுக்கலன்னா உன்னால் என்ன பண்ண முடியும், நீ என்ன தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இவங்க வாட்டில் மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஃபிளினும் லாடுறதுக்கிட்ட எல்லாம் ஒழுங்காக மாத்திரையை கூட நான் வந்து கிளம்பணும், புரிஞ்சுக்கோ எங்கள் அம்மா வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, ஒழுங்காக கொடுங்க அப்படின்ட்டு நம்மளை ஃபிளின் வந்து கேட்டுருப்பா. அந்த நேரத்தில் பர்டனோட ஃப்ரெண்ட் கார்னர் வந்து அந்த இடத்துக்கு வந்து வரான். கார்னர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கேட்குற காசை வாங்கிட்டு ஒழுங்காக அந்த ட்ரக்ஸை கொடுத்துட்டு அனுப்பிச்சுட்றான் அப்படின்ட்டு சொல்ல, இவனுங்களும் கொஞ்சம் திமுற வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். கார்னரும் நான் யார் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா, எல்லாத்தையும் போட்டு தெளிவேன் இந்த இடத்துல அப்படின்ட்டு சொல்ல, இவனுங்களும் திரு திருன்னு கொஞ்சம் நேரம் முழிப்பாங்க. கடைசி அந்த ட்ரக்ஸை வந்து எடுத்துட்டு ஃபிளின்னோட கையில் கொடுத்துட்டு திருப்பி வந்து பப்புக்குள்ளே வந்து போயிடுறாங்க. கார்னர் உங்கள் வீட்டு வழியாக தான் வரோம், உனக்கு லிஃப்ட் தரவா அப்படின்ட்டு கேட்க, ஃபிளின்னும் பரவாயில்ல வாங்க அப்படின்ட்டு கிளம்புறாங்க. கார்னர்கிட்ட மொக்க வாங்கினேன் இந்த பசங்க பப்புக்குள்ளே போவ, அந்த ட்ரக்ஸோட ஓனர் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்ககிட்ட கேட்டு தான் எல்லா ட்ரக்ஸையும் வந்து கொடுக்கணும், கொடுக்கறத வந்து ஒழுங்காக கொடுக்கும், நான் தான் எங்கள் பெரியாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, நீ கற்றுக்கிறதுக்கு ரொம்ப விஷயம் இருக்கடா தம்பி அப்படின்ட்டு மண்டையை பிடிச்சி சேரில் அடிச்சு மூக்கை உடச்சி விட்டுறான். இந்த கிழனோட பேர் பிக்கெட்டு. கடைசியை பிக்கெட்டும் தொழிலில் ரொம்ப கற்றுக்கிட வேண்டி இருக்கடா தம்பி நீனு, இல்லைனா காணாமல் போயிருவே அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறான். இங்கே கார்னரும் ஃபிளின்னும் ஜாலியாக வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க. போகிற வழியிலே நம்ம கார்னர் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறான், ஃபிளின் மட்டும் அவங்க அண்ணனை வந்து பார்க்க போகிறான். ப்ரூட்டன் வந்து அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு ரொம்ப வழியில் வந்து கத்திக்கிட்டு இருப்பான். உடம்பு ஃபுல்லாக வந்து ஒரு சிக்னல் தழுப்பு மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா ப்ரூட்டன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆர்மிக்காரங்க, ஒரு சின்ன சம்பவத்தினால அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஃபிளின்னு அவளுக்கு வாங்கின பீரை அவங்க அண்ணன்ட்ட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வெளியே வச்சுட்டு போயிடுறான். அடுத்த நாள் எப்பவும் போல் மாத்திரை எல்லாம் போட்டு அவங்க அம்மா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவங்க அண்ணன் வந்து வரான், இன்றைக்கும் டாஸ்க் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஸோ சீக்கிரமாக வா அப்படின்ட்டு அவங்க அண்ணா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். பட்டனும் எல்லாத்தையும் வந்து ரெடியாக தான் வச்சுருக்கிறான். ஹெட்ஃபோன் கிட்ஃபோன் எல்லாத்தையும் வந்து பக்காவாக வந்து இருக்கு. நம்மளோட ஃபிளினும் எப்பவும் போல் அந்த ஹெட்ஃபோனை போட்டுட்டு உள்ளே வந்து போக ஆரம்பிக்கிறான். பட்டனும் துணைக்கு பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிறான். இன்றைக்கான டாஸ்க் என்ன அப்படின்ட்டுனா, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணியிருப்பாங்க, அவள்கிட்டருந்து ஒரு கண்ணை வந்து எடுத்து நம்மளோட பட்டனாக ஃபிளின்னுக்கு வந்து வைக்கணும். அங்கே அலிட்டவும் சொல்கிறா, உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியும், உனக்கு வழியாக தான் இருக்கும், எனக்கு வந்து புரியுது, இது வந்து கேம் தானே, இது உன்னோட உண்மையான உடம்புலாம் கிடையாது, இல்லை வழியை பொறுத்துக்க ஒரு வழி இல்லை அப்படின்ட்டு அங்கே இருக்கிற மரியலோட கண்ணை வந்து எடுக்கிறாங்க. இது வந்து நெஞ்சம் கிடையாது, உன்னோட மனசை வந்து கட்டுப்படுது இப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே நம்மளோட ஃபிளின்னோட கண்ணை அப்படியே வந்து பிடுங்கி எடுத்துடுறாங்க. இது ஒரு கேம் தான் அப்படின்னு ஃபிளின்னுக்கு புரிஞ்சாலும் அவளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல வழியை. அடுத்து மரியல்கிட்டருந்து எடுத்து வச்சேன் அந்த ஒரு கண்ணை நம்ம ஃபிளின்னுகிட்ட மாற்ற போகிறாங்க. அலிட்டாவும் உன்னோட இதய துடிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அடுத்து பக்கவா ஃபிளின்னுக்கு மாற்றிடுறாங்க அந்த ஒரு கண்ணை. அடுத்து ரொம்ப நேரமாக மயக்கத்திலே வந்து இருக்கிறா ஃபிளின்னு. எந்திரிச்சு பார்க்கும்போது காரில் நம்ம அலிட்டா கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அலிட்டாவும் ஃபிளின்னும் ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் வந்து முடிக்கிறதுக்காண்டி காரில் போயிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம், இது வந்து ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. லேபுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ள முக்கியமான ஆளுங்களால மட்டும்தான் வந்து போக முடியும், அதுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ மரியலோட கண்ணு ஃபிளின்ட்ட வந்து இருக்கு. ஸோ எல்லா போட்டும் டப்பு 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 டப்புன்னு ஓப்பன் ஆயிருது. இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, உள்ள ஒரு முக்கியமான ஒரு இதை திருடது கண்ணி வந்திருக்காங்க. திடீர்னு ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலுமே ரெண்டு பேரும் மிஸ்டிகால் ஆயிடுவாங்க. ரொம்ப செக்யூரிட்டியான இருக்கிற ஒரு ஏரியா, ரொம்ப பார்த்து சூதானமாக போக வேண்டியிருக்கு. உள்ளே வந்து போனோன்னா நிறைய லாக்
இருக்கு, நிறைய டோர் வந்து இருக்கு. எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மரியலோட கண்ணை வச்சு முக்கியமான இடத்துக்குள்ளே வந்து ஸ்ட்ரைட்டா வந்து உள்ள போயிடுறாங்க. இப்போ வந்து அங்க இருக்கிற டேட்டாவை தூக்க வேண்டியதுதான் வேலை. இங்க இருந்து எப்படி டேட்டாவை தூக்க போறாங்க அப்படின்ட்டு யாருக்குமே வந்து தெரியல. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு ஐகான்டாக்ட் இருக்கு. அங்கேயும் வந்து மரியலோட கண்ணை வச்சு ஸ்கேன் பண்றாங்க. ஆனாலும் ஸ்கேன் ஆகாது. அலர்ட் மெசேஜ் வேற போயிட்டு அலிட்டாவும் நல்லா உத்துப்படுறா அப்படின்ட்டு தலையை பிடிச்சி அமைக்கிறா. இன்னும் ஒன்று ரெண்டு நிமிஷத்துல வந்து எல்லா ஆளுங்களும் வந்து வந்துருவாங்க இந்த ஒரு இடத்துக்கு. எப்படியோ வந்து அந்த டேட்டாவெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ இங்கிருந்து தப்பிச்சு போறதா வந்து வேலை. அலிட்ட என்ன சொல்லிடுறா அப்படின்ட்டு, நீ மதத்தை இங்கிருந்து தப்பிச்சு போ, நான் வந்து நீ பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல, வெளியே எதிர்பாராத விதத்துல ஃபிளின்ன துப்பாக்கி வச்சு சுட்டுறான். அந்த நேரம் பார்த்து அலிட்டாவும் வர அலிட்டாவையும் கண்டுபிடிச்சான். பிறகு என்ன, அலிட்டாவையும் துப்பாக்கி கொண்டு ஒரு சுடு சுட்டுறான். ஆனா அலிட்டா விடமாட்டா, எதே தூக்கி எறிவா இருந்தாலும் கீழே விழுந்துடுறா. அலிட்டாட்டா எடுத்த இன்ஃபர்மேஷனை ஒழுங்காக வந்து திருப்பி கொடுத்துரு அப்படின்ட்டு கொலை பண்ணுற அளவுக்கு வந்து போயிடுறான். இங்கே ஃப்ளின்னோட கை மனுஷங்களோட கை மாதிரி இல்லை, எல்லாம் வந்து ரோபோட் கை மாதிரி வந்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க இந்த கேமில். ஃப்ளின்னுமே அலிட்டாவை காப்பாற்றுறதுக்காண்டி முயற்சிடுறான். திருப்பி ஒரு சுடு சுட்டுறான். திருப்பி வந்து ஃப்ளின்னு கீழே விழுந்துடுறான். இந்த எல்லா அடியும் நம்ம ஃப்ளின்னு மேலே வந்து விழுந்த மாதிரியே ஃப்ளின் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. துப்பாக்கிச்சு சுட்டவன் நம்ம ஃப்ளின்ட்ட தான் அந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒழுங்காக சொல்லி இல்லைன்னா கொன்றுவேன் அப்படின்ட்டு கேட்பான். நம்ம ஃப்ளின்னு எவ்வளோ குள்ளையோ வந்து தப்பிச்சு பார்ப்பான். அந்த நேரத்தில் அலிட்டா வந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. பிறகுன்னு நம்ம ஃப்ளின்னை அவன் துப்பாக்கி கொண்டு சுட்டு இங்கேயே வந்து சமாதியாக்கிடுறான். கேமு வந்து ஓவர் ஆயிடுது. ஃப்ளின்னுலாம் அந்த அதிர்ச்சி விட்டு வெளியே வர முடியல. அப்படியே தலையெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு இருக்கு நம்ம ஃப்ளின்னுக்கு. ஃப்ளின் இப்படி இருக்கிறத பார்த்து அவங்க அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப மனசு வந்து கஷ்டமாயிருது. ஃப்ளின்னுமே எனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் வந்து போயிட்டு வரேன், கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு விறுவிறு நடந்து வீட்டுக்கு போயிடுறா. ஃப்ளின்னோட அண்ணனும் கேமில் ஜெயிச்சா காசு கொடுப்பாங்க அப்படின்ட்டு இவ்வளோ மென்டலில் ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டோமே அப்படின்ட்டு இவனுக்கு வந்து ஃபீலிங்காக இருக்கு. அடுத்த நாள் ஃப்ளின்னால் எந்திக்கவே முடியல. ஃப்ளின்னோட ஃப்ரெண்டு எப்பவும் போல வீட்டுக்கு வந்து வந்தாரா. எதுக்குன்னா கடைக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவாங்க. வந்தவன் அங்கே இருக்கிற கபோர்டில் திறந்து பார்த்து உள்ளே இருக்கிற டாமியோட பொம்மையை பார்த்துட்றான். ஏய், நான் நினச்ச மாதிரி தான் உனக்கும் ஆசை இருக்கு இல்லையா அப்படின்ட்டு இவன் வந்து இவ்வளோ கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கா கூட மட்டும். ஃப்ளின்னும் நானே வந்து கடுப்பில் இருக்கிறேன், அந்த கேமில் நடந்தெல்லாம் எனக்கு வந்து என்னோட ரியல் லைஃப்பில் நடந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீலிங் ஆகிட்டு இருக்கு, மென்டலி ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப்ல இருக்கேன், நீ வாட்டில் கடுப்பை கிளப்பிக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு இவன் ஃப்ரெண்டை வைய. அவளும் வந்து என்னதான் ஆச்சு புரியுற மாதிரி சொல்ல அப்படின்ட்டு இவ கேட்க. அடுத்த ஃப்ளின்னு சொல்கிறா, எங்கள் அண்ணனுக்கு பதிலாக நான் வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன், அது ஒரு புது டெக்னாலஜி, அந்த கேமில் மனுஷங்களுக்கு பதிலாக ரோபோட் வந்து வச்சிருக்கிறாங்க, இதுதான் எனக்கு வந்து புரியவே மாட்டிக்கு அப்படின்ட்டு ஃப்ளின் புலம்பிக்கிட்டு இருக்க. இவளும் வா நம்ம கடைக்கு போவோம், அங்கே வச்சு பேசிக்கலாம் அப்படின்ட்டு கடை கூட்டு போயிடறா. கடையில் எப்பவும் போல ஃப்ளின் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க கிளாஸெல்லாம். அப்போ போச்சு இவளுக்கு ஒரு ஃபோன் வந்து வருது. இந்த ஃபோன் வந்து ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கு. இது வந்து ஃப்ளின்னுக்கு தெரியாது. ஃபோன் பண்ணது யாருன்னா இவன் தான். இவனோட பேர் வந்து வில்லு. இவன் என்ன சொல்கிறான் அப்படின்றான், நீங்கள் வந்து பெரிய ஆபத்தில் இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியை கொள்றதுக்கு $900,000 வந்து டார்க் வெப்பில் வந்து போட்டிருக்குறாங்க, நீங்கள் இதிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றனா திருப்பி அந்த கேமுக்குள்ளே லாகின் பண்ணுங்க அப்படின்ட்டு வில் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஃப்ளின்னும் நீங்கள் யார், எங்கேருந்து நம்பர் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு, சும்மா காமெடி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுறா. வில் சொன்ன மாதிரி அந்த ஊரில் வந்து புதுசாக வந்து நிறைய பேர் வந்து நடமாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. அங்கே ஒரு போலீஸ்கார் வந்து இதை வந்து கவனிச்சிடுறாரு. இவங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து முடிவும் எடுத்துட்டாரு. அங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து இந்த போலீஸ்காரரை வந்து ஃபாலோ பண்ணி பின்னாடி போய்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து அந்த போன காரு அப்படி வந்து மறந்துடுது. பின்னாடி ஒருத்தன் துப்பாக்கி வச்சு ஒழுங்காக வந்து கையை தூக்கிடு அப்படின்ட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இவரும் வந்து கையை தூக்க அங்கேருந்து ஒரு பெரிய இன்விசிபிள் கார்னு வச்சுக்காங்களேன், அப்படியே வந்து அடிச்சு இவரை வந்து கொன்றுது. பட்டனை கொள்றதுக்கு தான் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஃப்ளின்னு எதுவுமே நம்பியிருக்க மாட்டா. இது வாட்டில் வந்து ஜாலியை வந்து அங்கே இருக்கிற இடத்துல வந்து சுற்றி போயிட்டுக்கிட்டு இருப்பான். அங்கே ஒவ்வொரு கம்ப்யூட்டர் லேப்டாப்டு அதேமாதிரி டிஜிட்டலில் இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து, தயவுசெய்து வந்து லாகின் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தான் ஃப்ளின்னுக்கு இதோட சீரியஸ்னஸ்ஸே வந்து புரியுது. நேராக சைக்கிள் எடுத்துகிட்டு விறு விறுவிறுன்னு வீட்டுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கிறா. இந்த விஷயத்தை வந்து அவங்க அண்ணன் வந்து சொல்லலாம் அப்படின்ட்டனா அவங்க வந்து மடக்குடி குடிச்சிட்டு போதையில் வந்து இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட நம்ம ஃப்ளின்னு போயிட்டு சொன்னால் இவங்க காமெடி பண்ணாத, இங்கே நம்மளை கொள்றதுக்கு யார் வருவா அப்படின்ட்டு இவங்க வாட்டில் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ளின்னுமே எவ்வளவோ எடுத்து சொல்கிறா, இருந்தாலும் அவங்க சிரிக்கிறத வந்து நிப்பாடவே மாட்டுக்காங்க. ஃப்ளின்னோட அண்ணனும் நீ வீட்டுக்கு போ, நான் வந்து வாரேன் அப்படின்ட்டு ஃப்ளின்னை அமுச்சு விட்றான். ஃப்ளின்னு வந்து வீட்டுக்கு போயிறா. எப்பவும் போல உங்க அம்மா வந்து பார்க்கறதுக்காண்டி தான் வந்து போறா. இங்கே பர்டனை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த ஒரு துளி அளவு கூட பயமே கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து மிலிட்ரிக்காரங்க, கையில் ஏகப்பட்ட வெப்பன்ஸ் வேறு வச்சுருக்காங்க. இவங்களெல்லாம் மீறி ஃப்ளின்னையும் பர்டனையும் வந்து கொள்வது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே எப்பவும் போல் ஃப்ளின் அவங்க அம்மாவுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. இருந்தாலும் இவங்களாலையும் நம்பாமல் இருக்க முடியல, அதனால் காணருக்கு ஃபோன் அடிச்சிடா. இங்கே பர்டன் கையில் அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட கையிலையும் ஒரு சிக்னல் மாதிரி இருக்கும், யாராவது ஒருத்தர் ஆபத்தில் இருந்தாலுமே காமிச்சு கொடுத்துரும். திருப்பியும் ஃப்ளின் வந்து அதை பற்றி பேச தான் வந்திருப்பான். அப்போ போச்சு ஒரு ஹேக்கர் அவங்ககிட்ட ட்ரோனில் வந்துருக்கும், அப்படி வந்து காட்டுக்கு மேலே பறக்க விடுறான். அங்கனக்குள்ளே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான், இந்த காட்டுக்குள்ளே நம்மளை தவிர இன்னும் 20 பேர் வந்து இருக்கிறாங்க, கையில் கன்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு ட்ரோனெல்லாம் வச்சு ஈஸியாக வந்து பிரெட்டனோட ஃப்ரெண்டு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறான்.
இங்கே கொல்ல வந்தவங்களும் பர்டனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து போனதுக்கப்புறம் பர்டனை வந்து கொள்றதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பர்டனும் பர்டனோட ஃப்ரெண்ட்ஸும் கொல்ல வந்தவங்களை கொள்றதுக்கு பிளானாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சஸ்பென்ஸோட இந்த ஒரு எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஃப்ளைன் வந்து ஃபியூச்சருக்கு வந்து ட்ராவல் ஆகிறோம். இதோட கண்டினியூஷன் கூட்டி வரையில் நம்ம சேனலில் நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ளே அப்லோட் ஆகிரும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.